அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பில் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்தில் அடிச்சொல் திராவிட மொழிச்சொல், இது வந்து பொறுத்துகையில் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் டெட்டில். இதுக்கு எப்படி ஷார்ட்கட்ஸ்னு பார்க்கலாம். கண்ணு தமிழ் இது நமக்கு தெரியும். மூணு சுழியின் இரண்டு சுழியின் அப்படின்னு சொல்லுவோமா. கண்ணு மலையாளம் கன்னடம். மலைக்கு போன கண்ணன் மூணு கண்ணு குட்டியோடு வந்தான். எனக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அங்கங்கே ஷார்ட்கட்ஸ் எழுதி வச்சுருப்பேன். மலை மலையாளம், கண்ணன் கன்னடம், மூணு சுழின்னுங்கிறதுனால மூணு கண்ணுக்குட்டியோட வந்தான். மலைக்கு போன கண்ணன் மூணு கண்ணுக்குட்டியோட வந்தான். இதுக்கு ஷார்ட்கட்ஸ் ஒரு ரெண்டு மூணு டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவே மனப்பாடமாயிடும், திருப்பி மறக்கவே மறக்காது. இது ரெண்டு சுழின்னு சொல்லுவோமா. தெலுங்கு குடக்கு. சின்ன கண்ணு, அதாவது கண்ணு ரெண்டு சுழி, இது சின்ன இன்னு பெரிய இன்னுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். சின்ன கண்ணு கொடத்தை தெலுக்குன்னு போட்டு உடைச்சா. சின்ன கண்ணு கொடத்தை தெலுக்குன்னு போட்டு உடைச்சா. ரெண்டு மூணு டைம் சொல்லி பாருங்கள், மறக்கவே மறக்காது. இது வந்து அக்கே நான் வந்து ஆயுதம் எடுத்துன்னு சொல்லுவோமா. கண் குறுக்கு, ஆயுதத்தை எடுத்து உன் குறுக்கு உடச்சிருவேன், ஆயுதத்தை எடுத்து உன்னோட குறுக்கு எலும்பு உடச்சிருவேன் அப்படின்னு அப்படி வச்சுருங்க. இது கேன் அப்படி இருக்கனால கேனு, கேன் எண்ணெய், கேன்லலாம் எண்ணெய் வைப்பாங்களே, கேன் எண்ணெயில் பஜ்ஜி செய்யலாம், பர்ஜி. கேன்னாலே பர்ஜி டக்குன்னு ஞாபகம் வந்துடுது. கொன் தோட்டா, தோட்டா கொன்றுவேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மூணு மலையாளம், மூடு தெலுங்கு, தெலுங்கு படத்தை மூடிடலாம். மூறுனா பரு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னடம் கன்னத்தில், கன்னத்தில் பரு, மறு எங்கே வரும், கன்னத்தில் வந்திருக்கு. மறுநாளே எனக்கு மூறுனாலே டக்குன்னு கண்ணன் கண்ணம் ஞாபகம் வந்துடும். ஸோ மறுநாளே கண்ணம்னு கன்னத்தில் தான் அடிக்கடி வரும். ஸோ மறு கண்ணம், மூறு கன்னடம் ஞாபகம் வந்துடும். அடுத்தது மூஜி துளு. இது மூஜிங்கிறத மூஞ்சி ஞாபகம் வச்சுக்கிட்டேன், மூஞ்சியில் துப்பிடுவேன், மூஞ்சியில் துளுப்பிடுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அடிக்கடி இயற்கையான பொருட்களை சேர்த்துக்கோங்க, இயற்கை விவசாயத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக உடம்புக்கு ஆரோக்கியமான திங்ஸை கண்டிப்பாக எல்லாருமே வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.